இருப்பவர்கள். இவர்களின் அன்பு மகள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகி 4 வருடங்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உம்மு உமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தந்தையை போன்றே அறிவுக்கூர்மையுடையவராக திகழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி தெரிந்திருந்த கௌலா பின் ஹகீம் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவருக்கும் திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவின் வயது 6 தான் ஆகியது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முதன் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவரை தான் திருமணம் முடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் கன்னியர் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியாக அமைவார்கள் என்பதையும் இவர்களின் கனவில் அல்லாஹ் அறிவித்தான். அன்னலாரின் மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் பண்புடனும் பாசமுடனும் நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்படுவதுண்டு. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவின் கோபம் எவ்வளவு உச்சகட்டத்தை அடையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். ஆயிஷாவே, நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா கோபமாயிருக்கிறாயா என்று நான் நன்றாக அறிகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? நீ என் மீது அன்பாயிருந்தால் முஹம்மதின் இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவாய். நீ என் மீது கோபமாயிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவாய் என்று பதில் கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்கள் பெயரை மட்டுமே வெறுத்துள்ளேன், உங்களை நான் வெறுக்கவில்லை என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோபம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை மட்டும் வெறுத்ததுதான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெறும் மூகம்பத்தை ஏற்படுத்திய பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பார்த்து படிப்பினை பெரும்பளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் பெற்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவையும் பெற்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக நெருக்கமான மனைவியராக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்க்களங்களில் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹத் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு பல மக்கள் பின்வாங்கி சென்றனர். அப்போது நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்தேன். அவர்களின் கால் வளையங்கள் காணும் அளவிற்கு அவர்கள் தம் முதுகுகளில் தோல் பைகளை சுமந்து கொண்டு வந்து நீர் நிரம்பிய தோல் பைகளை சுமந்து கொண்டு வந்து அவர்கள் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். காயமுற்ற போர் வீரர்களுக்கு பெரும் உதவியை செய்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு போர்க்களத்திலும் கலந்து கொண்டார்கள். அந்த போர்க்களம் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வை மாபெரும் புயல் வீச தொடங்கியது. அந்த போர்க்களமே என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பு என்று சொல்லலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் புறப்பட விரும்பினால் தங்கள் மனைவிகளுக்கிடையே சீட்டு குலுக்கி போடுவார்கள். அப்போது முரைசூ என்னும் போரின் போது ஆயிஷா அலி அவர்களை அழைத்து சென்றார்கள். போர் முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவை நெருங்கிய வேளையில் இங்கு தங்குமாறு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு தங்கள் கூட்டத்தினர் தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி வந்தார்கள். அவர்களின் முத்து மாலை ஒன்று தொலைந்து விட்டது. அதை அவர்கள் தேடிவிட்டு வருவதற்கு முன் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் ஆயிஷா அலி அவர்களோ இங்கு கூட்டத்தினர் இங்கு வருவார்கள் என்று நினைத்து அவ்விடத்திலேயே அமர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். சஃபான் என்ற சஹாபி ஒருவர் அவர்களை பார்த்து கூறினார். அந்த சப்தத்தை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழித்தார்கள். அவர்களை சஃபான் என்ற சஹாபி அவர்களின் ஒட்டகத்தை ஏற்றிக்கொண்டு அவர்களின் படையினரிடம் ஒப்படைக்க சென்றார். அதற்குள் முன் சென்ற படையினரில் ஒருவரான அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் ஆயிஷாவை பற்றி அவதூறு பரப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி பரீராவிடம் கேட்கும்போது, பரீராவே, நீ ஆயிஷாவிடம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் செயல் எதையாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் குளித்து வைத்த மாவை அப்படியே போட்டுவிட்டு தூங்கிவிடுவார். அதை அவர் வீட்டில் உள்ள ஆடு வந்து தின்றுவிடும். இதை தவிர அவர்களை குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறொன்றையும் நான் பார்க்கவில்லை என்று
பதில் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஆயிஷாவே, உன் தொடர்பாக இன்னின்ன விஷயங்களை நான் கேள்விப்பட்டேனே, நீ தூய்மையானவராக இருந்தால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், நீ பாவங்களை சேர்ந்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டுவிடு என்று கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் குற்றமற்றவள் என்று தங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப போவதாக இல்லை, அல்லாஹ் ஒருவன் நான் குற்றமற்றவள் என்று அறிவிப்பான் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். எவர்கள் மீது எவர்கள் அல்லாஹ் எவர்கள் பழிசுமத்தினார்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களின் ஒரு கூட்டத்தினரே. அவர்கள் அது அது உங்களுக்கு தீமை என்று நீங்கள் கருத வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்திய பாவம் உண்டு, மேலும் அதில் பெரும் பங்கெடுத்து செய்தவனுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அவசரத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனம் தூய்மைப்படுத்திய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடையில் ஏறி மோதி காட்டினார்கள். மேலும் அவதூறு பரப்பி அவனுக்கு 80 கசையடி அடிக்குமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் சிறந்த மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல வகைகளில் சிறப்புகளை பெற்றிருந்தார்கள். அதில் ஒன்று என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கும் போது மட்டும்தான் அவர்களுக்கு வஹி வரும். அவர்கள் மற்ற மனைவிமார்களுடன் இருக்கும் போது வஹி வந்ததில்லை. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் தான் அவர்கள் கழித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் இறுதி காலத்தை கடும் வேதனையுடன் அவர்கள் அவதிப்பட்டார்கள். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் போது, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நான் யாரையும் வேதனைப்பட்டு நான் இதுவரை பார்த்ததில்லை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேதனையை குறைக்க ஆயிஷா ரலி அவர்கள் பெரும் சிரமப்பட்டார்கள். அப்போது அவர்கள் அந்த துவாக்களை ஓதி ஊதுவதிலும் அவர்களுக்கு மற்ற பணிவிடைகளை செய்வதிலும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் நாட்டபடி ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாவின் 18 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடி சேர்ந்தார்கள். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாவின் மடியில் வைத்தே அவர்கள் இருந்தார்கள். இப்பாக்கியம் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டுமே கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு அன்பையும் பெற்றிருந்த ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னடக்கம் உள்ளவராக திகழ்ந்தார்கள். அவர்களின் வீட்டிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி அவர்கள் இருந்து 25 வருடங்கள் கழித்து ஏற்பட்ட ஒரு போர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் வாழ்நாட்களில் மறக்க முடியாத ஒரு துயர சிந்தனையை ஏற்படுத்தியது. அந்த போரில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் தலைமையில் உள்ளவர்களும் அன்றைய ஆட்சியாளர் அலி ரலியல்லாஹு அன்ஹாவின் கீழ் உள்ளோருக்கும் ஏற்பட்ட ஒரு போர். இந்த போரிற்கான காரணம் என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹாவின் கொலை சம்பவம் தான். இந்த போரிலும் ஆயிஷா ரலி அவர்கள் கலந்து கொண்டார்கள். சிறு வயதில் இருந்தே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்து அவர்களின் 18 வயதில் அவர்களை விட்டு இழந்தார்கள். அதற்கு அப்புறம் உள்ள காலத்தில் எல்லாம் அவர்கள் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் பட்டு அவர்கள் இந்த இன்னல்களையும் கஷ்டங்களையும் பட்டு அவர்கள் 67 வயதில் 53 ஆண்டு ரமணான் மாதத்தில் அவர்கள் இறையடி சேர்ந்தார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் விருப்பப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களை அடக்கம் செய்த இடத்திலேயே அவர்களையும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நாமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று ஆயிஷா சித்திகா அவர்களை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா அவர்களை எல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ அது போன்று வாழச்சு போனாங்க. அது போன்றவர்களுடைய கல்வி அல்லாதவர்களுக்கு மற்ற மனம்பான நான் பேசுகிறேன். அப்படிதான் ஸோ அடுத்தபடியாக சகோதரி சுவைனா அவர்களை பேச அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بتوكلت عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والقرآن الحكيم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இப்பொழுது நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சஹாபி பெண்மணியின் ஒருவரின் வரலாறு. இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களின் பங்கு இங்கு. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சேர தியாகங்கள். இப்படி ஒரு பெண்ணா, இப்படி ஒரு தியாகமா, இப்படி ஒரு நம்பிக்கையா, இப்படி ஒரு வீரமா என்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை அந்த சஹாபிய பெண்மணியின் வாழ்க்கையில் காணும் போது, ஈமான் கொண்ட எல்லா சஹாபார்களையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்களும் குளமாகும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இவர்களில் ஒருவரைத்தான் இப்பொழுது நான் உங்கள் முன் பேசுகின்றேன். அவர்தான் உஹதின் வீராங்கனை. அவர்களுடைய ஆற்றல் யாவும் யாருக்குத்தான் வரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலாகித்து கூறப்பட்ட வீர மங்கை உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது இவர் உஹதில் ஆற்றிய பங்கு. இதை போன்ற மற்றொரு முறை பின்னர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுக்கு கிடைத்த விலையுயர்ந்த சேலைகள் மற்றும் பொருட்கள் உம்மு உமராவிற்கு கொடுத்து கௌரவித்தார்கள். இவர்கள்தான் சொர்க்கத்திற்காக தங்களையே அல்லாஹ் இடம் பெற்றவர்கள். அவர்கள் கட்டிய அவர்களது கட்டம், அவர்களது இதயம் துண்டு துண்டாகவே அவர்கள் மரணிக்கும் வரை இருந்து கொண்டிருக்கும். மேலும் அல்லாஹ் யாவரையும் நன்கறிந்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். ஒரு சமயத்தில் நிராகரிப்பவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற ஓர் வதந்தியை போர்க்களத்தில் பரப்பினார்கள். அந்த வதந்தியை கேட்ட ஆண்களும் பெண்களும் விட்டு விட்டு ஓடினர். அண்ணலாரை பாதுகாப்பதில் அப்பெண்மணி உறுதி குலையாமல் இருந்தாள். அவர்களுடைய கணவர், அவர்களுடைய இரு மகன்களும் அண்ணலாரை பாதுகாப்பதில் தீவிரமாக இருந்தனர். மற்றும் போர்க்களத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். போர்க்கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போரில் காயம் ஏற்பட்டது. அந்த உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனுக்கு ஏற்பட்ட காயத்தை கண்டு கொள்ளாமல் எதிரிகளிடம் போராடி கொண்டிருப்பதில் ஈடுபட்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ்வை அழைத்து உனது காயத்திற்கு நீரே மருந்து கட்டி கொள்வீராக என்று கூறியதும் உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மகனுக்கு ஏற்பட்ட காயத்தை உணர்ந்தார். பின்னர் அப்துல்லாஹுவின் அருகில் சென்று அவன் காலில் கட்டிவிட்டு பின்னும் தனது மகனை நோக்கி கூறினார், அப்துல்லாஹ் எழுந்து சென்று இறுதி வரை போராடு என்று கூறினார். சிறிது நேரம் சென்றதும் அப்துல்லாஹுவை தாக்கியவன் மீண்டும் தாக்குதல் கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுதாரித்துக்கொள் என்று கூறினார்கள். பின்னர் உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபவேஷத்துடன் அவன் பக்கம் பாய்ந்து சென்று வாளை கொண்டு அவன் முழங்காலை தாக்கியதும் அவன் இருதுண்டாக கீழே சாய்ந்தான். பின்னர் உம்மு உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு உமராவே, உனது மகனை காயப்படுத்தியவனை பழிவாங்கி விட்டீர் என்று புன்முறுவலுடன் கூறினார். அவர் மேலும் ஒரு கட்டத்தில் உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. அந்த ஆழமான வெட்டுக்காயத்தை விட கடுமையான மற்றொரு தாக்குதல் நடந்திருந்தது. அப்பொழுது உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிலிருந்து திரும்பினார்கள். அது மட்டுமல்லாமல் போரில் அவர்களது ஒரு கரம் துண்டிக்கப்பட்டது. பால் மட்டும் பட்டாக்கத்தியால் ஏற்பட்ட சிறிய பெரிய 12 காயங்களும் அவர் வீர உடம்பை ஏற்றுக்கொண்டிருந்தது. மேலும் அப்துல்லாஹுவை உஹத் போரில் உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பலி கொடுத்தார்கள். மேலும் உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹத் போரில் உம்மு உமரா